வெல்கம் பேக் டு சேனல் நுப்டு ப்ரோ. இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்படி என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டிஜிபி ரோமியோ ஒரு ஹேக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ போடும்போது நிறைய டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ஹேக்கா இல்லை ட்ரிக்கா அப்படின்னு ஆக்சுவலாக நிறைய முறை அவங்க வீடியோவில் கேட்டிருப்பேன். தென் ஆக்சுவலாக அது வந்து ஹேக்கா ட்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலை செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து நான் அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ் வந்து அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஜோன் சர்வே பண்ணி ஆக்சுவலாக வந்து சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக சோ ஒவ்வொரு வீடியோவும் செக் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அதுக்கு என்ன கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக அது உண்மையா அப்படின்னு பேரையும் நிறைய செக் பண்ணி பண்ணேன். ஒவ்வொரு சேனல் எல்லா சேனலுமே செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஆக்சுவலாக வந்து அந்த ஜோன் சர்வே ஆக்சுவலாக நேற்று பார்த்தேன். அந்த ட்ரிக்கு வந்து ஒரு ஹேக் இல்லை, ஆக்சுவலாக ஒரு ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. ஸோ வந்து அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆக்சுவலாக வந்து நம்ம ஒருத்தர் வந்து தப்பாக சொல்லிட்டோம், ஆக்சுவலாக தப்பாக நினச்சிட்டோம், அப்படி அது ஒரு தவறான செயல் அப்படி உங்களுக்கு சொல்ல வரலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். பட் வந்து என்ன சொல்கிறது, அது ஃபஸ்ட் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது உண்மையான ட்ரிக்காக இருந்தால் ஃபஸ்ட் நம்ம ட்ரிக் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நிறைய சேனல்ஸ் பார்த்தேன், வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து அவங்களாம் வந்து இந்தமாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணி அந்தமாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, இது வரைக்கும் யாருமே அந்தமாதிரி வீடியோஸ் லைவாக யாரும் போடலை. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது, டிஜிபி ரோமியோ வந்து ஒரு என்ன சொல்கிறது கிராண்ட் மாஸ்டர் பிளேயர். ஆக்சுவலாக டாப் டென்ல 9th பிளேஸில் இருக்கிற பிளேயர், என்ன சொல்ற 12,000 மேலே பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாரு, அவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கிறவர். தென் அவர் கூட இந்த பிளேயர்ஸ் யாருமே வந்து என்ன சொல்ல லைவ் போடலையா, ஏன்னா இந்த மாதிரி ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக டி என்ன சொல்ற கிராண்ட் மாஸ்டர் இருக்கிற பிளேயர் ஏன் இந்த மாதிரி லைவில் போடலை, லைவில் ஏன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் காட்டலை அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய சேனல்ஸை செக் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்களா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில ட்ரிக் மூலிமா வந்து கேரக்டர் ஸ்கில் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, பட் இந்த அளவுக்கு ஆக்சுவலாக நீங்கள் அதை பார்த்துருங்க, 1000 ஆல்மோஸ்ட் 1000 தான், 1000 மீட்டர் என்ன அவ்வளோ லாங்கில் இருக்கார், அவ்வளோ லாங்கிலேருந்து எப்படி சர்வே பண்ண முடியுது, எப்படி அங்கே போனார் அப்படின்னு நிறைய டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த டவுட்டு கிளியர் பண்ணுறது நாங்கள் ஸ்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறது, அதுக்கு தேவையான கேரக்டர் அண்ட் ஸ்கில்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து எங்களால் அந்த அளவுக்கு எங்களால் முடியல, உண்மையாக சொல்லலாம் எங்களால் வந்து முடியல. பட் கூடிய சீக்கிரம் அது என்ன சொல்கிறது, கரெக்டான என்ன ட்ரிக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கரெக்டாக பண்ணுவோம். அந்த தென் வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, தேவையான கேரக்டர் என்னென்ன அப்படின்னு சொல்ல இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நிறைய பேர் சொன்ன அந்த என்ன சொல்கிறது பெஸ்ட்டு கேரக்டர் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மெயின் கேரக்டர், அதாவது ஆக்டிவ் கேரக்டர் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து கே கேரக்டர் யூஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கே வந்து இபியாக ஹெச்பியாக மாற்றி கொடுக்கும், அந்த ஒரு ரீசனால் உங்களுக்கு அதை நான் சொன்னேன். அண்ட் தென் வந்து கே கேரக்டர் இல்லாதவங்களுக்கு A94 அந்த கேரக்டர் நினைக்கிறாங்க, அந்த கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வந்து அதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணிக்கிறேன். கே ஓகே கேலே உங்களுக்கு வச்சு காட்டுறேன். கேல வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்டிவ் கேரக்டர் இது. தென் பேசிவ் கேரக்டர் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு காட்டிடுறேன், அப்படியே லைவ்லேயே இருங்க. ஓகே லைவாக உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. பேசிவ் கேரக்டரில் உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, ஹீலிங் டச்சா இக்கோ இது இல்லை இது இல்லை இது இல்லை. ஓகே ஆக்சுவலாக வந்து ஹீலிங் சாங், ஆக்சுவலாக அது கப்பெல்லா கேரக்டர் 6th லெவலில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, இன்க்ரீஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஹீலிங் ஐட்டம்ஸ் 20% அண்டு ஹீலிங் ஸ்கில்ஸ் 10%, ரெடியூஸ் த ஹெச்பி லாஸ் வென் டவுன் 30%, எஃபெக்ட்ஸ் டூ நாட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி அதுக்கான மீனிங் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான மீனிங் வந்து ஆக்சுவலாக எல்லா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஸோ வெறியாவது இருங்க, எல்லாருமே கட் பண்ணுறாயிருங்க, ரொம்ப வெறுப்பேற்றுறாங்க. ஸோ எல்லாரையும் கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அதுக்கான மீனிங் என்னென்னா, நீங்கள் மெடிக்கேட்லாம் போகிறீங்கன்னா 20% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பவர் ஏறும் அப்படின்ற மாதிரி தான் அது பவர். அண்ட் தென் ஆக்சுவலாக இப்போ வந்து அந்த பவர் நம்ம எடுத்துப்போம், கப்பையில் பவர் எடுத்துப்போம். ஆக்சுவலாக அதெல்லாம் கப்பையிலலாம் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கொடுக்கலாம், நெக்ஸ்ட் டைம் ரீசெண்ட் டைம் ஒன்று கொடுக்க போகிறாங்க. ஸோ அதையும் க்ளைம் பண்ணி வச்சுங்க. அண்ட் தென் செகண்ட் பேசிவ் ஸ்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு பேர் என்ன, ஆக்சுவலாக இவர் பேர் நாடுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாடா என்ன பேர், ஆக்சுவலாக அந்த பேர் உங்களுக்கு கீழே டைப் பண்ணி காட்டுறாயிருக்கேன். இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ரிடியூஸ் டேமேஜ் பை 20% வென் அவுட் சைட் த சேஃப் ஜோன். ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்கிறது, சேஃப் ஜோனுக்கு அவுட்சைடில் இருந்தீங்கன்னா 20% வந்து உங்களுக்கு டேமேஜ் வந்து ரிடியூஸ் பண்ணி தருவார். ஆக்சுவலாக இவர் வந்து செகண்ட் லெவல் தான், அது 5th லெவல் தான் வச்சுருக்கேன். 6th லெவல் கொண்டு போனால் வந்து என்ன சொல்கிறது 20% பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்கள்கிட்ட அந்தளவுக்கு கார்ட்ஸ் இல்லை, ஸோ அதனால் 5th லெவல் தான் வச்சுருக்கேன். ஸோ என்னால் நெக்ஸ்ட் லெவல் ஆக்சுவலாக அந்த என்ன மேக்ஸிமம் லெவல் என்னால் கொண்டு முடியல. ஸோ அந்த ஆக்சுவலாக இந்த கேரக்டர் நம்ம வந்து பிக்கப் பண்ணிப்போம். ஆக்சுவலாக பிக்கப் ஆல்ரெடி இருந்துச்சா, ஓகே சாரி இருங்க 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 எங்கே ஒரு ஓகே நான் ஏதோ என்னோ பேர் அவர் கரெக்டாக நாமும் வரல.
ஸோ அவரும் பிக்கப் பண்ணிட்டோம். அண்ட் தேர்ட் பிளேயர் யாராக தூக்கலாம், அதாவது பேசிவ் ஸ்கில் யார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அவர் இவர் தான். ஓகே இருங்க, ஈட்டிங் மெடிக்கெட் யூஸிங் இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்னொருத்தர் கார் ஓட்டும் போது நல்லா வேகமாக போகிறார் யார். ஆக்சுவலாக இது இந்த கேரக்டர் எதுவும் கேட்டுக்கா, ஈட்டிங் அண்ட் யூசிங் மெடிக்கேட்ஸ் ஃபாஸ்டர் தென் 20% அப்படி 27% சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் மெடிக்கெட் நார்மலாக மெடிக்கெட் போகிற வேகத்தை விட ஆக்சுவலாக நார்மலாக வந்து மெடிக்கெட் போகிற செகண்ட் வந்து 8 செகண்டில் இன்னும் சொல்லுவாங்க கரெக்டாக, உங்களுக்கு கீழே நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. அதை விட உங்களுக்கு 27% ஓகே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து உங்களால் மெடிக்கெட் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கும்போது நீங்கள் வேகம் எந்த அளவுக்கு வேகம் மெடிக்கெட் போகிறீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நான் 4th level வச்சுருக்கேன், நீங்கள் ஹையஸ்ட் லெவல் வச்சுருந்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 33 அதுக்கு மேலேயே வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. அண்ட் தென் ஆக்சுவலாக இருங்க, இன்னொரு ஒரு கேரக்டர் இருக்குது இருங்க, அது எந்த கேரக்டர் ஆக்சுவலாக இருங்க. ஓகே ஓகே, அது எந்த கேரக்டரு, ஓகே டிரைவிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் வெளி வெட்டு தான் டார்கெட் டேமேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ட், ஓகே இந்த கேரக்டரில் ஓகே இதுவே போதுமான கேரக்டர் தான் நினைக்கிறேன். எங்கே ஒரு எங்கள் தலைவரை காணும், ஓகே இவரே எக்கிப் அழிச்சோ வச்சோ தூக்கிட்டோமா. ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே அவரே வச்சாச்சு, ஓகே இருங்க இருங்க, ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இவர் தானா இல்லை வேறு எந்த கேரக்டரும் செக் பண்ணிக்கலாம். ஓகே எக்ஸ்ப்ளோசிவ் என் யூசரு, ஓகே ஓகே ஃபால்கன் பார்ட்டி, ஓகே அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இந்த கேரக்டர் மெயின் கேரக்டராக வச்சுங்க. ஆக்சுவலாக மெயின் வந்து உங்கள்கிட்ட கே இருந்துச்சுன்னா கே வச்சுங்க, அப்படிலாம் வந்து AN94 ஓகே அதுவே பெட்டரான ஒரு கேரக்டர் தான். இப்போ நம்ம கே கேரக்டருக்குனால கே வச்சுக்கிட்டோம். அந்த இந்த என்ன சொல்கிறது பேசிவ் ஸ்கில்ஸ்லாம் இதை வச்சுட்டோம். அண்ட் தென் பெட்டு வந்து மறக்காமல் உங்ககிட்ட நொட்டராக இருக்கா இருங்க, எங்கே அவர் யாருன்னு காட்டிடுறாங்க இருங்க. இந்த கேரக்டர் ஆக்சுவலாக இந்த பெட்டு உங்ககிட்ட இருந்தால் இதே மறக்காமல் வச்சுங்க. இதோட ஸ்கில்லு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ரீஸ்டோர் எக்ஸ்ட்ரா HP வென் யூஸிங் ஹெல்த் பேக். ஆக்சுவலாக நீங்கள் வந்து மெடிக்கெட் போடும்போது ஆக்சுவலாக 40 HP வரும், தென் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 வந்து ஏற்றி கொடுக்கும். இது ஒரு நல்ல ஒரு பெட்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஏன்னா அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கும்போது உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து தேரி மட்டும்தான். ஆக்சுவலாக வந்து இந்த தேரி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் செக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன சொல்கிறது, என்னோட நீங்கள் பெட்டராக ட்ரை பண்ணி உங்களுக்கு சொன்னீங்க, இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிட்டு இதோட பெட்டராக ட்ரை என்ன சொல்கிறது, நானும் சீக்கிரம் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக அது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும், பட் ஸ்டில் அந்தளவுக்கு எங்களால் முடியலை. ஏன்னா அவர் எவ்வளோ 1000 meters இருக்கார். நாங்கள் என்ன சொல்கிறோம், லாஸ்ட்டு ரெண்டு ஜோன் தான் எங்களால் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்க முடியுது. அது இல்லாமல் இன்னும் லாஸ்ட்டு ஜோன்லாம் ஒன்று கிட்ட என்ன சொல்கிறது ஜோனுக்குள்ளேயே வந்துடும், அந்தமாதிரி சுச்சுவேஷன் தான் வருது எங்களுக்கு. ஸோ வந்து என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு வீடியோ எங்களுக்கு ஒன்றும் மாட்டலை. மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். சார் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ஸோ எடுத்துக்கிறேன். வாய்க்கும்போதெல்லாம் என்ன சொல்கிறது, இதுதான் இது என்ன ஈகல், இது ஒயிட் ஈகல், ஓகே ஒயிட் ஈகல் ட்ரெஸ்ஸே வச்சுப்போம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ, இதுதான் உங்களை சொல்ல நினச்சேன். ஆக்சுவலாக வந்து ரோமியோ அந்த TGP ரோமியோ ஒரு ஹேக்கர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரிலாம் சொல்லுது, ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் சொல்லுது. பட் நான் ஸோ பர்சனலாக ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் மட்டும் தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து அது ஆக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ஸ்டில் என்னால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் தென் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட நல்ல வீடியோவுடன் நாளைக்கு உங்களை சந்திக்கும் வரை தங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மிஸ்டர் கிரீன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன், லவ் யூ ஆல், பாய் பாய்.